ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தை மாதத்தினுடைய அமாவாசையை பற்றிய சிறப்பு பதிவு பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதம் நமக்கு வந்தாலும் சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை சிறப்புக்குரியது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தை அமாவாசை தினத்தில் என்ன செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க வருடத்தின் மூன்று அமாவாசைகள் மிக மிக விசேஷமானது ஆடி மாதத்தில் வரக்கூடியது புரட்டாசியில் வரக்கூடியது தை மாதத்தில் வரக்கூடியது ஆக இந்த மூன்று அமாவாசைகளிலும் தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீர்த்தார் கடன் மூத்தோர் கடன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அது ஒரு கடன் தான் கடன் வாங்கினா அதை எப்படி நம்ம அடைக்கணுமோ அதுபோல இந்த கடனையும் நாம் அமாவாசை தோறும் நம்முடைய பித்ருக்களுக்கு பெரியோர்களுக்கு முறைப்படி வழிபாடு செய்து அடைக்க வேண்டிய ஒரு கடன் இதை நாம சரிவர செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஏற்றம் இருக்கும் உயர்வு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் எந்த ஒரு காரியமும் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும் அதனால தான் இந்த அமாவாசை வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்றது தொடர்ந்து நான் நிறைய அமாவாசை பத்தி சொல்லியிருக்கேன் அதுல நிறைய பேருக்கு வர்ற சில முக்கியமான கேள்விகள் இருக்கு இப்போ நாங்கள் அமாவாசை வழிபாடு செய்கிறது கிடையாது ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் செய்யலாமா அப்படின்னா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றதே ஏன்னா தொடர்ந்து செய்றவங்கள பத்தி பிரச்சனை இல்லை நாங்க செய்யவே இல்லை ஆனா நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதை செய்து பார்த்தால் அதுலேருந்து நமக்கு ஒரு விமோச்சனம் தான் இது போன்ற பதிவுகளை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அதனால அமாவாசை வழிபாடு என்பது பழக்கம் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஓர் அற்புதமான வழிபாடு அது பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடன் தானே கடனை மிச்சம் வைச்சா அது நமக்கு பிரச்சனை தானே எந்த கடனா இருந்தாலும் அது பிரச்சனை தான் அதனால பழக்கம் இல்லாதவர்கள் கூட கண்டிப்பாக இந்த அமாவாசைகளில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அவசியமானது அப்புறம் அடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க அமாவாசை அன்னைக்கு கோலம் போடலாமா நானும் பலமுறை சொல்லிட்டேன் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடுவது கிடையாது அப்படியே நீங்கள் வீட்டில் ஏதோ அன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்கே அன்னைக்கு மங்களகரமாக வாசலில் போடணும்னா பித்தூருக்கு செய்ய வேண்டிய கடனை செய்த பிறகுதான் தான் நம்ம மற்ற விஷயங்களை எல்லாம் செய்யணும் ஏன் வழிபாடு கூட முதல்ல பித்ரு வழிபாட்டை முடிச்சுட்டு தான் அப்புறமா தெய்வ வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதனால அதையும் நம்ம ஞாபகம் வச்சிக்கணும் அப்புறம் இன்னொரு பெரிய கேள்வி நாங்க வந்து பெண் பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கிறோம் ஆண் வாரிசு கிடையாது எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நாங்க செய்யலாமா அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் தான் இறைக்க கூடாது மற்றபடி தாராளமாக அனைத்து வழிபாடுகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நிறைய கேள்விகள் எழுது அதனால இதுக்கெல்லாம் நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ள போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த தை அமாவாசை என்பது என்னைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு வருகிறது அதிலேயும் சனிக்கிழமை என்று இந்த தை அமாவாசையானது நமக்கு அமைந்திருக்கிறது இந்த தை அமாவாசை என்று சர்வ அமாவாசையாக நமக்கு இருக்கிற காரணத்தினால காலையிலிருந்து இரவு வரைக்கும் தாராளமாக அந்த ஒரு முழு நாள் வழிபாட்டையும் நாம செய்யலாம் முத நாளா மறுநாளா அடுத்த நாளா அப்படிங்கிற கேள்விகள் இடமே இல்லாமல் சர்வ அமாவாசையாக நமக்கு அமைந்திருக்கிறது சரி இப்போ காலையில என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உடனே செய்யணுமா சூரியன் உதயத்திற்கு முன்பே செய்வதா அப்படின்னு எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பித்துருக்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை சூரியன் உதயமான பிறகுதான் செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதை செய்யலாமான்னு கேட்குறீங்க செய்யக்கூடாது நாம சூரியன் உதயமான பிறகுதான் அதை நாம செய்ய ஆரம்பிக்கணும் அப்ப காலை ஆறு மணி வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்குறீங்க எந்த நாட்டில் உங்க நாட்டில் ஆறு மணினா அதுதான் உங்களுக்கு சூரிய உதய நேரம் அந்த நேரத்தை நீங்க ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஆறு மணிக்கு முதல்ல செய்ய வேண்டியது எள்ளும் தண்ணி இறைத்து தர்ப்பணம் செய்யணும் அதுதான் முதல் விஷயம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாமளே நம்ம வீட்டில எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் நிறைய முறை சொல்லிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ படத்துல காட்டுறேன் பாருங்க இது போல கையில் நாம தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்துல நாம எள்ளையும் தண்ணீரையும் இறைத்து விட்டு முன்னோர்களுடைய பெயரை நாம சொல்லிட்டு அவங்களுக்கு இது போய் சேரணும் காசிய மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு நாமளே செய்யலாம் இல்லன்னா பக்கத்துல கோவில்கள் இருந்தது அப்படின்னா கோவில்கள்ல அந்தணர்களே செய்து வைப்பாங்க அவங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதோட மட்டும் இல்லாம பிண்டமும் பிடித்து வைத்து அவர்கள் அந்த பூஜைகளை எல்லாம் செய்து வைப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இருந்தா அது செய்யலாம் வாய்ப்பில்லை அப்படின்னா வெறும் எள்ளும் தண்ணீரும் இறைத்த பிறகு நாம இறை வழிபாடு உங்களுடைய குல தெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் என்ன வீட்டில் இருக்கிற தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் இது காலையில் செய்ய வேண்டியது இதை யாரெல்லாம் செய்ய வேண்டும் அடுத்த கேள்வி யாரெல்லாம் செய்வதற்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்களை பார்த்துடலாம் ஆண்களில் அப்பா இல்லைனாலும் செய்யலாம் அம்மா இல்லைனாலும் செய்யலாம் இப்ப நிறைய பேர் கேட்பாங்க எங்களுக்கு அம்மா இல்லை ஆனா அப்பா இருக்கிறாங்க எங்க அப்பா அப்பா எங்கள் அம்மாவுக்கு செய்வாரு இருந்தாலும் நாங்களும் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எங்க அப்பா கூட சேர்ந்து செய்யலாமா இல்ல தனியா செய்யலாமா அப்படின்னா தாய் இல்லை தந்தை இல்லை அப்படின்னாலே ஒரு மகனாக கண்டிப்பாக அந்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடனை பிள்ளைகள் செய்துதான் ஆகணும் அதனால பையன் அம்மாவாசை வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் அதே போல ஆண்களில் தாய் தந்தை இல்லாதவர்கள் மனைவி இல்லாதவர்கள் குழந்தைகளை இழந்தவர்கள் இது போல ஆண்களுக்கு உண்டான கடைபிடித்து அவர்கள் செய்யலாம் பெண்களுக்கு ஒரே நியதி தான் நான் எப்போதும் சொல்றது கணவன் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் கணவருக்கு அதுக்கெல்லாம மாமனார் மாமியார் யார வேணாலும் நீங்க நினைச்சு அதை செய்யலாம் கணவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யாது மற்ற வழிபாடுகளை எல்லாம் அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் அதுல நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத பொறுத்து இந்த முதல் வழிபாட்டை பெண்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப இதை எங்களால செய்ய முடியாதுமா எங்களுக்கு கணவர் இருக்கிறார் அப்படின்னா அடுத்து இரண்டாவது வழிபாடு இதை எல்லாருமே தான் செய்யணும் காலையில இதை செய்த பிறகு மத்திய இலை போட்டு படைக்கணும் இந்த இலை போட்டு படைக்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் சில பேர் பத்து மணி பதினோரு மணி அந்த மாதிரி படைப்பாங்க சிலர் மதியான நேரம் வரைக்கும் படைப்பாங்க அதனால பொதுவா இந்த மதிய நேரம் வரை இலை போட்டு படைக்கிறது அப்படிங்கிறத நாம தாராளமாக செய்யலாம் அன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கு படைக்கிறதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோமா மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று மணி ஒன்னே ஹால்குள்ள நாம படைச்சிடலாம் ஏன்னா ஒன்றைக்கு மேல நம்மளால படைக்க முடியாது எப்பயுமே இலை போடும்போது ராவு கால யமகண்டத்தை மட்டும் பாத்துக்கோங்க அதனால பன்னெண்டுல இருந்து ஒரு ஒரு மணி வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள இலை போட்டு நாம நைவேத்தியம் பண்ணிட்டு இலையில என்னெல்லாம் வைக்கணும் நம்ம யாருக்கு படைக்கிறோம் முன்னோர்களுக்கு அந்த பெரியவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அது சைவமாக அவர்களுக்கு பிடித்த உணவாக இருக்கிறத சமைச்சு நாம முழுக்க இலை போட்டு இதை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் யாருக்காக யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எங்க வீட்டுல செய்ய அனுமதிக்க மாட்டாங்க எங்க மாமனார் மாமியார் ஏன் உங்க அப்பா அம்மாவுக்கு நீ இங்க வந்து சாமி கும்பிடுற அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் சில பெண்கள் ரொம்ப வருத்தமா சொல்றீங்க நான் இன்னொரு விஷயமும் அது போல சொல்றவங்களுக்காக நான் சொல்றேன் நமக்கு தெரிந்தவர்களுக்கு கூட நாம இது போல படையிலிட்டு கும்பிடலாம் அப்புறம் நம்ம சம்பந்திகளுக்கு படையல் இடுவதை ஏன் நாம மருமகள்கிட்ட இப்படி முகத்தை காட்டணும் தாராளமாக இன்னைக்கு அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால்தான் நாளைக்கு உங்களுக்கு படையல் போடுவதற்கு அவர்கள் மனதார அந்த விஷயத்தை செய்வாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு அன்னைக்கு சாமி கும்பிடவில்லை இல்ல உங்க அப்பா அம்மா நான் ஏன் அவங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னு அந்த பெண் கேட்டா அந்த பையன் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது இல்ல அப்போ நாமும் கொஞ்சம் எதிர்காலத்தை யோசனை பண்ணி பார்க்கணும் தானே அவங்க அப்பா அம்மாவுக்கு தானே கும்பிடுறாங்க கும்பிடட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக பல குடும்பங்கள்ல நடந்து கொள்கிறார்கள் ஒரு சில வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப வருத்தமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க அப்படி நீங்க சொல்லி பாருங்க முடியல அப்படிங்கற பட்சத்துக்கு நீங்க உங்களுடைய மனதார அன்னைக்கு சமைச்சத உங்க அப்பா அம்மாவை நினைச்சு நீங்க அத நீர்வேல விட்டு நீங்க சாப்பிட்டுட்டு யாருக்காவது வெளியில போய் தான தர்மம் செய்து அன்னதானம் செய்து அந்த பலனை நாம் பெற்று கொள்ள முடியும் அந்த மன வருத்தத்தையும் நாம் போக்கி கொள்ள முடியும் முடியும் இலை போட்டு படைக்கிறது ரொம்ப விசேஷமானது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செய்யுங்க இல்லாதவங்க இப்படி செய்யுங்க இலை போட்டு படைச்சிட்டு காகத்திற்கு உணவு வச்சுட்டு அதுக்கப்புறமா உபவாசமாக இருப்பவர்கள் அந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இது மதியம் நாம செய்ய வேண்டியது இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சுதா அடுத்து மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது மாலை நேரத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யறது நான் சென்ற ஆண்டு பதிவிலேயே நான் அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அதனால இந்த காலையிலே மதியத்தோடையே அமாவாசை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம மாலை நம்முடைய முன்னோர்களை நினைச்சு தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நான்காவதாக இன்னொரு விஷயமும் செய்யுங்க என்ன அப்படின்னா எப்போதும் நான் சொல்றதுதான் அன்னதானம் மற்ற அமாவாசைகளை நாம் தவறவிட்டால் கூட இந்த தை அமாவாசையில் கண்டிப்பாக ஒரு நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு நாம் அந்த வயிற்றுப்பசியை தீர்த்து வைத்தால் கண்டிப்பாக பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஆக நான்காவதாக இந்த அன்னதானங்கிறத மறந்துடாதீங்க கண்டிப்பா மதியம் நாம இலை போட்டு படைச்ச பிறகு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாம சாப்பிட்ற மாதிரி அந்த சூழலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நாலு விஷயம் அடுத்த ஐந்தாவதாக இந்த ஆண்டு சனி பயிற்சி நடந்துள்ளது நிறைய பேரும் அதை பத்தி கேட்டிருக்கிறீங்க இது வந்து இப்போ உள்ளது சரியாமா இல்ல டிசம்பர்ல வர்றது சரியா ஏன்னா நமக்கு ரெண்டு பஞ்சாங்கங்கள் இது மாதங்கள் ரொம்ப மாறி வருதே இது உண்மையா இது இப்ப நடக்குமா இல்லை டிசம்பர்ல தான் இது நடக்குமா அப்படின்னு எப்ப நடந்தாலும் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அதுவும் இந்த அமாவாசை சனிக்கிழமை அன்றே நமக்கு வருகிற காரணத்தினால அன்றைக்கு சனீஸ்வர பகவானுக்கும் கொஞ்சம் பிரீத்தியா நாம வந்து இந்த ஒரு வழிபாட்டையும் சேர்த்து பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா பித்ருக்களுக்கு யார் ஒருத்தர் கடனை அடைக்காது அவர்களுக்கு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அமாவாசை வழிபாடு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிரகங்களின் அருள் அப்படிங்கிறதும் கிடைக்காது ஆக சனிக்கிழமையன்று இந்த ஆண்டு அமாவாசை வருகிற காரணத்தினால சனீஸ்வர பகவானுக்கு கொஞ்சம் விசேஷமாக இந்த ஒரு வழிபாட்டையும் நாம சேர்த்து செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி என்ன வழிபாடு அப்படின்னா சனீஸ்வரர் எப்போ மனம் குளிர்வார் அப்படின்னா இந்த உலகத்துல நாம மனம் உவந்து சந்தோஷமா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் போது சனீஸ்வர பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் அதனால மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுப்பது உடை கொடுப்பது அல்லது அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது அவரவருடைய வசதிக்கு தகுந்தார் போல இந்த ஒரு தர்மத்தையும் இந்த நாளில் நம்ம செய்தோம் அப்படின்னா அவரும் மனமகிழ்ந்து நமக்கு இந்த முன்னோர்களுடைய சாபத்தில் இருந்து நாம் மீளுவதற்கு உண்டான ஒரு அருளாசி அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும் ஆக இந்த தை அமாவாசை என்று இந்த ஐந்து விஷயத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே போதும் மிக அழகான ஒரு வாழ்க்கையை நம்மால பெற முடியும் கஷ்டமாலாம் வழிபாடு செய்தல் மதியம் எல போட்டு வழிபாடு மூன்றாவது மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது யாராவது ஒரு நாலு பேருக்கு இல்ல ஒருத்தருக்காவது கண்டிப்பாக அன்னதானம் செய்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தல் இந்த ஒரு ஐந்து இந்த ஆண்டு வரக்கூடிய தை அமாவாசை செய்து பாருங்க நாம விஷயத்தாசை வழிபட்டாலும் சரி கோவில்கள்ல போய் வழிபட்டாலும் சரி இல்ல கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்தாலும் சரி இந்த விஷயத்தையும் செய்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியான ஆண்டாக நல்ல ஆண்டாக நமக்கு அமையும் முன்னோர்களுடைய ஆசையும் நம்முடைய பித்ருக்களினுடைய பரிபூரணமான அன்பும் நமக்கு கிடைக்கும் போது கிரகதோஷங்கள்ல இருந்து வெளியே வரலாம் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அறிய தருகிறேன் இதை நாம் கேட்டு மகிழ்ந்த மாதிரியே நம்மை சார்ந்தவர்களுக்கும் இது கண்டிப்பாக பயன்படும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் இந்த அமாவாசை வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன யோசனை இருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் அதுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயன்படும் அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சி அடையுங்கள் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க்குற பலர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்